ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவில் நடந்த நான் கண்டுபிடிச்ச ஒரு ரெண்டு கோயின்சிடன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கோயின்சிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஒருத்தவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டும் அதே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்படின்னா அதான் கோயின்சிடன்ஸ். புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிய நாடு படம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பாட்டு வரும், ஏழே ஏழே மருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்திருக்கும். அதில் மருது கருது அப்படின்னு சொல்லி ரெண்டு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மருது படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அதுவுமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷாலோட என்ட்ரிக்காக ஒரு சாங் வச்சுருப்பாங்க, அதுலேயும் மருது கருது அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை வந்து இடம்பெறும். ஆதாரத்துடன் காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது, ஓகே நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில, ஆனால் ஏதோ நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இதை நான் எங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் காரில் ஊருக்கு வரும்போது பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அப்போ தான் நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். சரி அதெல்லாம் விடுவோம். அடுத்து என்ன கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் படத்தோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோ இன்சிடென்ட்ஸ் வந்து என் கண்ணுக்கு சிக்கிச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாகுபலி படத்துலேருந்து ஒன்று எடுத்துருக்காங்க, கேஜிஎஃப் படத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? எனக்கு ஞாபகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாகுபலி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. எந்த சீன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ரெண்டு பேரும் நம்ம கட்டப்பாவும் அவரும் ஒரே கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களே. அடுத்து என்ன கோயின்சிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100 பேர் அவன் பின்னால் நிற்கல, 100 பேருக்கு முன்னால் அவன் நிற்கிறான். இந்த டைலாக் கேட்டதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் கேஜிஎஃப் படம் ஞாபகம் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த டைலாகையும் நான் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவ இல்லடா, நானே நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். ஆனா அந்த டைலாக விட நம்ம ராக்கியோட அம்மா வந்து லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது வந்து இது கரெக்டா வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். நூறு பேரு அவன் பின்னால நிக்கல, 100 பேருக்கு முன்னால அவன். ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு 3 கோயின்சிடன்ஸ் தான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோயின்சிடன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப கம்மியாக 4 நிமிஷம் 3 செகண்ட் தான் ஓடி இருக்கு. சரி பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.